நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு பெல் நல்லா போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே ரேகா நாயர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்னத்திரை நாடகத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் அறிமுகமான ஒரு நடிகை தான் நம்ம ரேகா நாயர் இவங்க பார்த்தீங்கன்னா லீட் கதாபாத்திரத்தில் நடிக்கணும்ட்டு கனவோட திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா அறிமுகமான ஒரு நடிகை தான் நம்ம ரேகா நாயர் இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சைட் ரோல் தான் வந்து இவங்களுக்கு கிடைச்சிச்சு இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா கிடைச்ச வாய்ப்பை வந்து தவற விடக்கூடாதுன்ட்டு கவனமாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவின் நிழலில் கூட இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் வந்து நம்ம பார்த்திபன் வந்து இயக்கியிருப்பார் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவ்வளோ ரீச் ஆனால் கூட இந்த படத்து மூலியமாக நம்ம ரேகா நாயருக்கு ஒரு பேர் கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிர்வாணமான ஒரு காட்சி நடிச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக வந்து இந்த காட்சி இருக்காது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா நாயர் வந்து நிர்வாணமான ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க அந்த இரவு நிலையில் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பைல்வான் வந்து சித்தார் அது மட்டும் இவர் வந்து நடைபயிற்சி செல்லும் நம்ம ரேகன் நாயர் பயல்வானை மறித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டாங்க நான் அப்படி இருந்தா அப்படி இருந்தேனா உனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம யூடியூப்ல கூட நிறைய பார்த்துருப்போம் ஸோ வயர்லாம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயல்வான் வந்து பதில் சொல்லாமல் முடிச்சுட்டு இருந்தாரு இது ஒரு சைடு இருக்கா நம்ம ரேகன் நாயரோட கேரக்டர் அப்படின்னா மனசில் பட்டதை டப்புன்னு வந்து சொல்லிடுவாங்க இவங்களோட வழக்கம் அது ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன திரும்ப சமீபத்தில் அவங்க அழித்த பேட்டியில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க பயல்வான் ரங்கநாதன் வந்து இறந்து விட்டால் நான் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் பயல்வான மறித்து பேசின விஷயங்களை பார்த்து நிறைய நடிகை நடிகை நடிகர்கள் வந்து என்னை வந்து பாராட்டியிருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த பேட்டியில் வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸை பற்றி இவங்க வந்து பேசியிருக்காங்க அதாவது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அளித்த பேட்டியில் நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ செல்வம் பற்றி இவங்க வந்து பேசியிருந்தாங்க நம்ம ரேக்க நாயர் நம்ம ஓ செல்வம் கூட இவங்க வந்து நிறைய நாட்கள் வந்து இருந்திருக்கிறாங்களாம் அதை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து விலகிய போது அவருக்காக தமிழ் எழுதுவதற்கு பார்த்திங்கன்னா ஒருவர் மூலமாக அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்துச்சான் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேலையில் வந்து சேர்ந்துருந்தாங்க அந்த பணியில் இல்லாமல் நம்ம ரேக்கா நாயர் பார்த்திங்கன்னா பல பல நாட்களாக வந்து காலை போயிட்டு அது வந்து மாலை வரை வந்து நம்ம பணியாற்றிட்டு இருப்பாங்களா நம்ம ஓபிஎஸ் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேகா நாயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சந்தித்திருந்தாங்க அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்கணும் வந்து சொல்லியிருப்பாங்களாம் ஸோ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பலரும் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் வந்து அவருக்கு வந்து இது சாதாரணமாக விஷயமா இருக்கலாம் எனக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆகல அதாவது மேரேஜ் ஆகாம இருந்திருந்தா அவரை வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பேன் அதாவது கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பேட்டியில அது மட்டும் இல்லாமல் ரேகா நாயர் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனாக பேசிருவாங்க எந்த விஷயம் வந்தாலும் அது உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா செக்ஸ் பற்றி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக வந்து பேசியிருப்பாங்க ஸோ எல்லா ஆக்டர் வந்து உடனே அந்த மாதிரி பேசிட மாட்டாங்க இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனாக வந்து பேசியிருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா பட் இருந்தாலும் கொஞ்சம் முக சுடிக்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டரும் கூட ஸோ இவங்க பற்றி எந்த விஷயமும் வந்து தப்பாக சொல்ல முடியாது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக கமெண்ட் பண்ண வந்தாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புசாந்திங்கன்னா முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண நெக்ஸ்ட்டு பில்லேயே நல்லா பண்ணுறேங்க நம்ம வீடியோ பிடிச்சா முக்கியமாக லைக் பண்ண வந்துடுறாதிங்க சரி அம்மா நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்